ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்குமா செய்தியில் முத்துவோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு நடந்ததையே நினச்சிக்கிட்டு பொன்முருவலோட சந்தோஷத்தோட அப்படியே குளிக்க போகிறாங்க. அதாவது முத்துவோட அணைப்பில் மட்டும் இல்லைங்க, அவரோட அன்பான அரவணைப்பும் தனக்காக பேசினாங்களே வீட்டில், அதையும் நினச்சி நினச்சி பூரிச்சு போயிட்டு எந்திரிச்சு குளிக்கிறாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க, அதே சந்தோஷத்தோடு வெளியே வர்றாங்க. அங்கே மாமியார் பார்த்து வைத்தறிச்சப்படுறாங்க, அதையும் பொருட்படுத்தாமல் டீயை போட்டுட்டு வந்து முத்துவை எழுப்புறாங்க. அவர் கண்ணை முழிக்கிறாங்க, ஏம்மா எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, உனக்கு தான் முடியலையே அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி குளிக்க வச்சு அதுக்கப்புறமா அயன் பண்ணி வச்ச ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. இது எதுக்கு மீனா, நீ முடியாதோடு எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிறாரு நம்ம முத்து. பரவாயில்லைங்க, நான் உங்களுக்காக ஆசை ஆசையாக அயன் பண்ணேன், இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா, நான் ஓட்டுறது கார் டிரைவரு, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு போனதில்லம்மா அப்படிங்கிறாங்க. எனக்காக அப்படின்னு சொல்லல, சரி சரி விடு ஆரம்பிச்சிடாதே, நான் உனக்காக நான் போட்டுக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க. அப்படியே ஆ அழுக்கு ட்ரெஸ் போட்டு வர முத்துவாயுமே அப்படின்னு அசந்து போய் பார்க்குறாங்க. ஆனால் அன்பாக பார்க்குறாங்க தம்பியும் அப்பாவும், ஆனால் கடுப்பில் பார்க்குறாங்க ரோஹிணி மனோஜ் விஜயா. முத்து இந்த மாதிரி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி வந்தோடனே வாயை பொழந்து பார்த்துட்ருக்காங்க. அதை விட வைத்தறிச்ச என்ன தெரியுமா, டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்ன மீனா, எனக்கு பிடிச்சத நான் சொன்னதை மட்டும் தானே சமைச்சேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நான் உங்களுக்காக தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி மேலே போய் ஊட்டியை விட்டுறாங்க மீனா. அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு மறுபடியும் விஜயா அப்படியே வைத்தறிச்சலில் பார்க்குறாங்க. நம்ம கட்டி வச்சுட்டோமே முத்துவுக்கு, அவன் வாழ்க்கை வீணாக போயிருமோ, மீனாவை புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ரொம்ப ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு நம்ம அண்ணாமலை. ஆ சரி மீனா, எனக்கு சவாரிக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா சொல்கிறாங்க, நான் கோயிலுக்கு போகிறேன், நீங்கள் வர முடியுமா அப்படிங்கிறாங்க. நான் சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேம்மா, நீ போ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாரு, போனவர் திரும்பி வராரு முத்து. ஆ அப்புறம் ஒன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன் மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்களா, இந்த வீட்டில் யார் உன்னை என்ன சொன்னாலும் சரி உன் பக்கம் தப்பு இல்லையா, விட்டு விளாசி தள்ளிடு, யாருக்காகவும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்ட்டு போகிறாரு முத்து.